ഓം ഷീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാൻ. ഓം ആദി യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലകെങ്കും വാളും ജയാ തൊലക്കാഴ്ച നേയർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം. നികഴ്ചയിൽ പയണിക്കും ഒവ്വൊരുവർക്കും നാലും പൊഴുതും കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. എൻ ഗണിത നികഴ്ചിയിൽ 26/10/2019 സനിക്കിഴമയാകിയ ഇന്നയ നാളുക്ക് പിറപ്പ് എൻ 8 വിധി എൻ 3 പഞ്ചഭൂത ശാസ്ത്രപ്പടി സമ നോക്ക് നാളാകിയ ഇന്നയ നാളിൽ വാനവയൽ ശാസ്ത്രത്തെ ഉള്ളടക്കിയ എൻ ഗണിത ശാസ്ത്രപ്പടി പിറന്ന തീയതികൾക്കാണ് ഫലങ്ങളെ പാക്കലാം. കച്ചിതമായ പൊറുപ്പുകളെ നിശ്ചയമായി വഴങ്ങക്കൂടിയ സൂര്യ ഭഗവാനിൻ ആധിക്യം നിറൈന്ന 1/10/19/28 തീയതികളിൽ പിറന്ന ഭാഗ്യവാൻകൾക്ക് മേലാന ആസയും മേധകളിന് നട്പും കിടക്കക്കൂടിയ അത്ഭുതമായ നാൾ. ഉറവുകൾ മൂലമാക വരവുകളും പെരുമകളും ഉദ്വേഗമാണ് ഉള്ളപൂർവമാണ് ഒരു മേന്മകളും അധികരിക്കും. കുതൂഹലമും സന്തോഷമും കുടുംബത്തിൽ മികുതിയാകും. നാളെയ தேவை அப்படிங்கறத விட இன்றைய சந்தோஷமும் இன்றைய தேவைகளும் நிலையாகவே பூர்த்தியாகும். குடும்பத்தில் இதுநாள் வரையில் பேசாமல் இருந்த அல்லது மனக்கசப்பில் இருந்த பெரியவங்க மன சந்தோஷத்தோடு ஒற்றுமையாக கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அன்பு இல்லாத குடும்பத்தில் ஆன்மீகம் இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கள் மாரியம்மன். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் ராமர் வச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. உடல் சக்திக்கும் இறை பக்திக்கும் காரகத்துவம் பெற்ற சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2/11/20/29 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சாதகமான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். குடும்பத்தில் உறவு வகையில் பிரிந்தவர்கள் ஒற்றுமையோடு சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். குறிப்பாக சொந்த பந்தங்களிலேயே திருமண பந்தம் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அள வைக்கவும் விழ வைக்கவும் உலகில் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க கடவுள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் எப் ஐ. நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் வாழ வைக்கக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3/12/21/30 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமும் அதிகாரமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். அடுத்த நபரால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய சூழல் உருவாகும். மாமன் மைத்துனர் அண்ணன் தம்பி அல்லது அதே சமயம் பங்காளி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுநாள் வரையில் இருந்த சிறு மனக்கசப்புகள் விலகி பெரும் ஒற்றுமை உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மனதுக்கு பிடித்தவங்க கிட்ட மனதில் பட்டதையெல்லாம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருவூர் மங்கம்மா. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் டி கே. தந்தை வழி சொந்தத்தில் பந்தத்தை தரக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4/13/22/31 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான நாள். கணவன் மனைவியிடையே கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். புதிய புதிய சிந்தனைகளும் முற்போக்கு எண்ணங்களும் அதிகரிக்கும். முற்போக்கு எண்ணங்களுக்கு மேலான தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான எண்ணங்களும் முன்னேற்றமான சிந்தனைகளும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று எப்படி இருந்தாலும் வாழ பழகுவது நன்று. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஐ.
புத்தக உரையில் தத்துவத்தை புகுத்தக்கூடிய புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5/14/23 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய சாதகமான நாள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புது திருப்பமும் புது பிரபல்யமும் உதயமாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். முதலீடு இல்லாமலேயே தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு உதயமாகும். அதாவது முதலீடு இல்லாத முதலாளி, முதலீடு இல்லாத முன்னேற்றம் அப்படிங்கிற அமைப்பு சிறப்பாகவே உதயமாகுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அதிகபட்ச நேர்மை கூட ஆழம் பார்த்து சோதிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏறியூர் எல்லை அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பதற்கு காரணகர்த்தாவாகிய சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6/15/24 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு இதய ஆசைகள் இனிமையாய் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். அதாவது அடிமனதில் உள்ள ஆசைகள் அத்தனையும் இந்த எண்ணால் நிறைவேறும். அதே சமயம் சொந்த வீடு அல்லது பூமி மனை வாங்கக்கூடிய ஆசைகளும் ஒரு சில பேருக்கு பூர்த்தியாகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனமும் அதி யோக வாகனம் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் குத்தி காட்டுபவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட பொறுத்து கொண்டு வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்ரகாளி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. வினைகள் விலகவும் வெற்றிகள் குவியவும் காரகத்துவம் பெற்ற கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7/16/25 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய அற்புதமான நாள். பட்டங்களும் பதவிகளும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியும் கடந்த காலங்களில் கிடைத்த பட்டமும் இன்றைய நாளில் நல்லதொரு நிலைமைக்கு அழைத்து செல்லக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். எதற்குமே ஆகாதவங்க அல்லது ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு உங்களுக்கு முத்திரை குத்தியிருந்தால் கூட அவங்க முன்னாடி முன்னுக்கு வரக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கிடைத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட பொறுத்து கொண்டு வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயுலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DN. ஏழையாக இருந்தாலும் கோழையாக இருந்தாலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8/17/26 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் மேன்மையும் பல விதத்தில் நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று போயிருந்தால் கூட இன்றைய நாளில் நிதர்சனமாக திருமண வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புகள் நிச்சயமாகவே அரங்கேறும். எல்லாவற்றுக்கும் மேலாக திருமணமாகி சில வருடங்களாக அல்லது பல வருடங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எல்லாமே தெரியும் என்பவனுக்கு எதுவுமே தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FU. அக்னி கிரகமாகவும் ஆண் மகனின் அடையாளமாகவும் திகழக்கூடிய செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9/18/27 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான செயல்பாட்டால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். வினோதமான எண்ணங்கள் விலகக்கூடிய நாளாகவும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமை நிறைந்த வருமானங்கள் நிறைந்த வாய்ப்புகள் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தேனுக்கு தேடி வரும் பூச்சிகளை விட
தேவைக்கு நாடி வரும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன். அதிஸ்தையன் 8, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிஸ்த எழுத்துக்கள் PZ. நெஞ்சு கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் அட்வான்ஸ் தீபாவளி நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.